பயலின் புயல் ஒடிசா மாநிலம் கோபல்பூரில் கரையை நெருங்கியுள்ள நிலையில் ஒடிசா மற்றும் ஆந்திராவில் சூறாவளி காற்றுடன் பேய்மழை கொட்டி வருகிறது ஒடிசாவில் நான்கு லட்சம் பேரும் ஆந்திராவில் ஒரு லட்சம் பேரும் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் உருவான பைலின் புயல் ஒடிசாவின் பாராதீப் மற்றும் ஆந்திராவின் கலிங்கப்பட்டினம் இடையே ஒடிசா மாநிலம் கோபல்பூர் பகுதியை நெருங்கியுள்ளது இரவு எட்டு மணிக்கு மேல் இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் பேரழிவு ஏற்படுத்திய காத்ரினா புயல் போல இதுவும் சூப்பர் புயலாக வலுப்பெறும் என்ற பீதி ஏற்பட்டது ஆனால் அதுபோல அதிபயங்கரமாக வலுவடையாமல் தீவிர புயலாக ஃபைலின் கரையை கடந்தது புயலின் தாக்கத்தால் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோரத்தில் இருபத்தைந்து அடி உயரத்துக்கு கடல் மேலெழும்பியது இதனால் கடலோர பகுதிகளில் கடல் நீர் புகுந்தது மாலையிலிருந்தே வங்க கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று சுழன்றடித்தது ஏராளமான மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டன மின்கம்பங்களும் சாய்ந்து பல இடங்களில் மின்சார சப்ளை துண்டிக்கப்பட்டது இந்த புயலால் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேர் பாதிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் கடலோரப் பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஒடிசாவில் நான்கு லட்சம் பேரும் ஆந்திராவில் ஒரு லட்சம் பேரும் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹவுரா மற்றும் விசாகப்பட்டினம் இடையே அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னையிலிருந்து செல்லும் ரயில்கள் கொல்கத்தாவிலிருந்து புறப்படும் ரயில்கள் உட்பட ஒடிசா வழியாக செல்லும் ஐம்பத்தாறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேபோல புவனேஸ்வரம் செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஃபைலின் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக இந்திய விமானப்படையின் பதினெட்டு ஹெலிகாப்டர்கள் இருபத்தி நான்கு மீட்பு விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மீட்பு வாகனங்கள் மோட்டார் படகுகள் உயிர்காக்கும் உடைகள் மீட்பு உபகரணங்கள் உள்ளிட்டவையும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஐநூறு ராணுவ வீரர்கள் மற்றும் கடற்படையைச் சேர்ந்த டைவிங் வீரர்கள் புயல் பாதிக்கும் பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களுக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர உள்ளூர் பாதுகாப்பு படையினர் மத்திய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளை துவக்கியுள்ளனர் இரு மாநிலங்களிலும் தசரா விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அனைத்து அரசு ஊழியர்களும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசா ஆந்திரா மட்டுமின்றி வடக்கு சத்தீஸ்கர் தெற்கு ஜார்க்கண்ட் கிழக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களிலும் கனமழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் புயலின் தாக்கம் ஏற்படாவிட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் கிழக்கரை உள்ளிட்ட தென்கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட்டு ராட்சத அலைகள் எழுந்தன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இதே போன்ற பயங்கர புயலை சந்தித்த ஒடிசாவில் இதன் பாதிப்பால் பத்தாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் தற்போது புயலின் பாதிப்பிலிருந்து மக்களின் உயிர்களை காப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நிச்சயமற்ற வானிலை காரணமாக தனது நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் ஞாயிறன்றுதான் டெல்லி திரும்புவதாக இருந்தார் ஆனால் ஃபைலின் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற வானிலை காரணமாக நிகழ்ச்சிகள் மாற்றப்பட்டு ஞாயிறன்று இரவு பிரணாப் முகர்ஜி டெல்லி திரும்பினார்